ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோரில் போய் அன் அகாடமின்னு ஒரு ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் போடுறாங்க. நம்மளுடைய யூடியூப்பில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் டேட்டாஸ் போகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்குற ஒரு ஒரு நாளைக்கும் வீடியோஸுக்கு 10 points கிரெடிட் இருக்குது. அந்த 10 points வச்சு நம்ம பிபிடி இல்லைனா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆஃப்லைனும் பார்க்கலாம். என்னுடைய பெயர் கோமலவல்லி. ஸோ இதுதான் நான். என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நான் போடுற லெசன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போதைக்கு நான் ஹிஸ்ட்ரி வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன், அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஒரு லெசன் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரியும். ஸோ இது நம்ம ஆஃப்லைனில் கூட பார்க்கலாம், நீங்கள் ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரி நிறைய டியூட்டர்ஸ் இருக்காங்க அவங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டென்ஸுடைய இன்ட்ரொடக்ஷனும் வேர்போடைய இன்ட்ரொடக்ஷன் பற்றி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் பாருங்கள், வேர்பில் V1, V2, V3 ஃபார்ம் இருக்குது, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது வந்து இப்போ எந்த டென்ஸோ, ஸோ அதுக்கான அந்த இதை வந்து நிர்ணயிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், கோ வெண்ட் கான் இருக்குன்னா, ஸோ கோன்றது வந்து ப்ரெசன்ட் டென்ஸு, வெண்ட்டுன்றது பாஸ்ட் டென்ஸு, கான்ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அதனால் இது மாதிரி டென்சஸ்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் தான் நம்மளால் வேரியஸ் 12 types ஆஃப் டென்சஸ் இருக்குல்லையா, அதை வச்சு நம்ம இந்த டென்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிர்ணயிக்க முடியும். ஸோ அதனால் வேர்பு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா V1, V2, V3 ஃபார்ம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபார்மில் இருக்க அந்த வேர்ப்ஸ் எல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் போகிறதுக்கு முன்னாடி மெயின் டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்னா என்ன, யாரெல்லாம் எந்தெந்த சப்ஜெக்டில் வருவாங்க, எது சிங்குலர் எது ப்ளூரல்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பர்சன் பார்த்தீங்கன்னா ஐன்றது சிங்குலர் இல்லை. யார் இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் தான் ஒரு விஷயத்தை யார்கிட்டோ பேச போகிறேன், எதிர்க்க இருக்க நபர்கிட்ட நான் பேச போகிறேன் அப்படின்போது ஃபஸ்ட்டு பர்சன் நான், ஓகேங்களா. ஸோ யார் பேசுகிறாங்களோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு பர்சன், யார்கிட்ட பேச போகிறோமோ அவங்கள வந்து செகண்ட் பர்சன், ஓகேங்களா. ஸோ யார்கிட்ட இங்கே ரெண்டு பேருடைய கான்வர்சேஷனை இன்னொரு நபர்கிட்ட போய் நாம் சொல்கிறோம், யாரோ ஒரு நபர்கிட்ட போய் நம்ம சொல்கிறோம், ஹியோ ஷியோ இட்டோ நேமோ, அதெல்லாம் வந்து நேம்ன்றது ஏதோ ஒரு பெயர். ஸோ அந்த பெயர்கிட்ட போய் நம்ம சொல்கிறோன்னா அது வந்து தேர்ட் பர்சன், ஓகேங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு பர்சன்றது நான், செகண்ட் பர்சன் வந்து நான் யார்கிட்ட பேசுகிறேன், டு ஹூம் ஐ எம் டாக்கிங் டு, அப்போ அது செகண்ட் பர்சன். ஸோ இந்த ரெண்டு பேருடைய கான்வர்சேஷனை நம்ம மூன்றாவது ஒரு மனுஷன்கிட்ட போய் நம்ம சொன்னோன்னா அவங்க வந்து தேர்ட் பர்சன். அந்த தேர்ட் பர்சனை வந்து நம்ம ஹீ ஷீ இட் நேம்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நேம்ன்றது ஏதோ ஒரு பெயர், மாலா இல்லை கலா இல்லைன்னா ஏதோ ஒரு பெயர், ரமேஷ் சுரேஷ்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பெயர் வரும். ஸோ அந்த நபர்கிட்ட போய் நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் வந்து எதாவது சண்டை போட்டோம்னா என்னை பற்றி என் மூன்றாவது நபர்கிட்ட போய் நீங்கள் சொன்னீங்க அப்படின்போது சொல்லுவோம். அப்போ மூன்றாவது நபர் வந்து தேர்ட் பர்சன், யாரோ ஒருத்தங்கிட்ட போய் என்னை பற்றி ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் இல்லையா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, தேர்ட் பர்சன், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் பர்சனுடைய சிங்குலர் வந்து ஐ, ஃபஸ்ட் பர்சனுடைய ப்ளூரல் வந்து வி, செகண்ட் பர்சனுடைய சிங்குலர் யூ, ஐ மீன் செகண்ட் பர்சனுடைய ப்ளூரல் யூ, தேர்ட் பர்சனுடைய சிங்குலர் வந்து ஹீ ஷீ இட் நேம், இந்த தேர்ட் பர்சனுடைய ப்ளூரல் வந்து தே அவங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ இதெல்லாமே நம் நல்லா ஞாபகம் வச்சிடும். ஸோ ஃபஸ்ட் பர்சனுடைய சிங்குலர் வந்து ஐ, ப்ளூரல் வி, செகண்ட் பர்சன் சிங்குலர் யூ, ப்ளூரல் யூ, தென் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷீ இட் சம் அதர் நேம்ஸ், அப்புறம் தே, அந்த தேன்றது உங்களுடைய ப்ளூரல். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெலாம் வரும்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா டு இண்டிகேட் பொசஷன்ஸ். பொசஷன்ஸ்ன்றது அதாவது என்னுடையது, அது அவங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, ஏதாவது ஒரு சொத்து இல்லைனா ஏதோ சம்திங், ஒரு ஆப்ஜெக்ட்டு, இது அவங்களது, இது நம்பளுது அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதை இண்டிகேட் பண்ணுற இடத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வரும், ஓகேங்களா. ஹீ ஹேஸ் அ கார், எனது அவங்களுக்கு வந்து கார் இருக்குது, அந்த நபருக்கு வந்து அந்த பையனுக்கு வந்து கார் இருக்குது, அப்போ ஹீ ஹேஸ் அ கார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷீ ஹேஸ் ஃபாஸ்ட்ராக் வாட்ச், அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு ஃபாஸ்ட்ராக் வாட்ச் இருக்குது, ஓகேங்களா. தே ஹாவ் அ பில்டிங், தே ஹாவ் அ பில்டிங் இன் மார்க்கெட். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பில்டிங் இருக்குது மார்க்கெட் பகுதியில், மார்க்கெட் மெயின் மார்க்கெட் ஒரு இடம், அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த இடத்துல பில்டிங் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த பொசஷன் சொல்கிறது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை சொல்லும்போது என்ன பண்ணால் அந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் யூஸ் ஆகும், தே ஹாவ் அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல ஏன் ஹேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஹீ ஷீ வந்து தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கிறதால அந்த இடத்துல வந்து ஹேஸ் வரும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வேறு எங்கெங்கெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா ஃபார் ஹேபிச்சுவல் ஆக்ஷன். ஸோ தொடர்ந்து அந்த நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் காலையில் ஏஞ்ச உடனே தினமும் ப்ரஷ் பண்ணுவோம், எல்லாருமே காலையில் ஏஞ்சோடனே தினமும் ப்ரஷ் பண்ணுவாங்க, அது வந்து ஒரு ஹேபிட்டல் ஆக்ஷன்ஸ்.
அது அடிக்கடி தொடர்ந்து அந்த நிகழ்வு தொடர்ந்து அந்த செயலை நம்ம செஞ்சுட்டே இருந்தால் அது வந்து ஹேபிட்டுவல் ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐ ரீட் த நியூஸ் பேப்பர் எவ்ரி டே. ஓகேங்களா? ஐ ரீட் த நியூஸ் பேப்பர் எவ்ரி டே. ஐ ட்ரிங்க் காஃபி எவ்ரி டே. ஐ கோ டு ஜிம் த்ரைஸ் இன் அ வீக். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீடுன்றது ப்ரெசன்ட் டென்ஸு, ட்ரிங்க்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸு, ஸோ கோன்றது ப்ரெசன்ட் டென்ஸு. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ஒன்றுமே வந்து கூட கண்டினியூஸாக எதுவுமே வரல, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ இதே வந்து தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் ஷீ ட்ரிங்க்ஸ்ன்னு வரும். இந்த இடத்துல ஐ ட்ரிங்க்ஸ் காஃபின்னு இருக்குல்லையா, ஸோ அந்த தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் அந்த இடத்துல என்னன்னா ஷீ ட்ரிங்க்ஸ். ஓகேங்களா? ட்ரிங்க்ஸ் ஐ கே எஸ் வரும். ஸோ எஸ் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கும்போது அந்த இடத்துல என்ன வரணும், எஸ் வரணும். ஈவன் இஃப் இட் இஸ் அ ஹீ ஷீ, ஸோ அதுமாரி பெயர் வந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன வரணும், எஸ் வந்தே ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹேபிட்டல் ஆக்ஷன்ஸை பற்றி பேசியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் ஹிஸ்டாரிக்கல் ப்ரெசன்ட், அதாவது நரேட்டிவ் ப்ரெசன்ட். இப்போ வந்து ஏதோ ஒரு பொன்னியின் செல்வனோ நம்ம புக்கை படிக்கிறோம்னு வச்சுன்னா அந்த சமயத்தில் ஆக்சுவலி இது வந்து நடந்ததோ உண்மையோ இல்லையோ அந்த சம்பவத்தை நம்ம இப்போ நடக்கிற மாதிரி நம்ம பேசுவோம். ஸோ அது பாஸ்டாக இருந்தாலும் இப்போ அதை பேசுகிற மாதிரி நம்ம சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபி. ஸோ அந்த கதாபாத்திரத்தில் ஒரு நபர் வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ பர்சன் ட்ரிங்க்ஸ் காஃபி என்ன ஸ்டோரி, அதாவது அந்த ஸ்டோரியில் ஒரு கதாபாத்திரம் காஃபி கொடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்போது ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபி அப்படின்றத சொல்லலாம். ஹிஸ்டாரிக்கல் ப்ரெசன்ட் இல்லை நரேட்டிவ் ப்ரெசன்ட் அப்போ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் வரும். அவன் ஹீ சேஸ், அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக வேறு எதுவும் சொல்கிறான். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துல சேஸ் அப்படின்னு பார்த்தீங்க, ஸோ அப்போ அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் எக்ஸ்பிரஸ்டு வித் சர்டனிட்டி. ஸோ எதிர்காலத்தை நிர்ணயிச்சு எதிர்காலத்தில் இது கண்டிப்பாக நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, நாளைக்கு என்னுடைய சிஸ்டருக்கு மேரேஜ்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அந்த கல்யாணம் நாளைக்கு நடந்தே தீரும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த சர்டனிட்டின்றத உறுதியாக நம்ம அந்த நிகழ்வு நடக்குன்றத சொல்லலாம். ஃப்யூச்சர் எக்ஸ்ப்ரோஸ் வித் சர்டனிட்டின் போது அந்த டைமில் இது நடக்கும் அப்படின்ட்டு ஒரு அஷூரன்ஸ் எனக்கு இருக்குது, 100% அஷூரன்ஸ் இருக்கும். மேபி ஒரு 1% சான்ஸ் கம்மியாக இருந்தாலும் 100% 99% ஆச்சு அஷூரன்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ அதோடைய எக்ஸாம்பிள் நம்ம என்னென்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஷீ அரைவ்ஸ் ஆன் நெக்ஸ்ட் மண்டே. நெக்ஸ்ட் மண்டே கண்டிப்பாக அவள் வருவாள். ஷீ அரைவ்ஸ், ட்ரெயின் அரைவ்ஸ் வித்தின் அன் ஆர். என்னது ட்ரெயின் அரைவ்ஸ், ட்ரெயின் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ அது எக்ஸ்ப்ரெஸ்ன்னும் போது என்ன இதுன்னா ஃப்யூச்சரில் நடக்கிறத நம்ம இப்போயே சொல்கிறோம், நாளைக்கு அவள் வரா, கண்டிப்பாக நாளைக்கு அவள் வருவா. ஓகேங்களா? ஸோ அதுதான் அது. ஸோ அந்த சமயத்தில் பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராவர்ப்ஸ். ஸோ பழமொழிகள்லாம் வந்து அந்த வேர்பை நம்ம எஸ் யூஸ் பண்ணி சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் எஸ் யூஸ் பண்ணி சொல்கிறது மட்டும் இல்லாமல் அது வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்தால் நம்மளால் எஸ் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட். அப்போ இந்த இடத்துல என்னது மேக்ஸ், மேக்ஸ் அப்படின்றத வேர்பு. இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க, ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹங்கர் பிரேக்ஸ் ஸ்டோன் வால். ஹங்கர் பிரேக்ஸ் ஸ்டோன் வால். எப்பயுமே ப்ராவர்பில் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வரும், அது ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ அதில் ஃபார்மெட் எப்படினு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட். ஸோ வேர்ப்ன்றது இந்த இடத்துல என்னென்னா V1 ஃபார்மெட்டில் இருக்கும், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்மெட்டில் இருக்கும். வேர்ப்ன்றது இந்த இடத்துல V1 ஃபார்மில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஐ யூ வி தே. இது எல்லாத்துக்குமே வந்து நார்மலான சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. இதுவே ஷீ ஹீ இட் ராம் இந்த மாதிரி என்ன, இந்த தேர்ட் பர்சன் சிங்குளர் இருக்காங்க இல்லையா, தேர்ட் பர்சன் சிங்குளருக்கு மட்டும் அந்த கோ பக்கத்தில் என்ன வரும், எஸ் போட்டு வரும். கோன்றது கோஸ்ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதே வந்து அரைவ் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம், அரைவ்ன்றது அரைவ்ஸ்னு வரும். எப்போனா ஹீ ஷீ வரும்போது, இல்லைன்னா இட்டு வரும்போது, இல்லைன்னா இப்போ ரமேஷ், சுரேஷ், கணேஷ், மாலா, ஸோ அதுமாரி பெயர்கள் வரும்போது அது பக்கத்தில் வர அந்த சிம்பிள் ஐ மீன் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து கூட ஏதாவது ஒரு வேர்பில் எஸ் சேர்த்து தான் வரும். அதை நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐ யூ வி தே, ஐ கோ டு ஸ்கூல், யூ கோ டு ஸ்கூல், வி கோ டு ஸ்கூல், தே கோ டு ஸ்கூல். ஓகேங்களா? இதே ஹீன்னு போது ஹீ கோஸ் டு ஸ்கூல், ஷீ கோஸ் டு ஸ்கூல், இட்டுக்கு இங்கே வராது. ஸோ இட் ரெயின்ஸ்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ராம் கோஸ் டு ஸ்கூல். ஸோ அப்போ தேர்ட் பர்சன் சிங்குலர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், இந்த மாதிரி என்ன இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் எஸ் போட்டு வரும் முடிவில்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அதாவது அஃபர்மேட்டிவ்ன்றது நார்மல் சென்டென்ஸ் வித்தவுட் நெகட்டிவ், எந்த ஒரு நாட் இல்லாமல் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவாங்க. அதில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட்ன்றது இந்த இடத்துல நமக்கு தெரியும், இந்த ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனாக. ஸோ ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் வந்து எந்த ஒரு பொருளை குறிக்கிறது ஓகேங்களா. ஸோ இதுலேயுமே ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கான்னு சொல்லலை. டூ ஸ்கூலுன்றது எங்கே போகிறாங்க ஓகேங்களா. ஸோ ஒரு இந்த ஆப்ஜெக்ட்ன்றது ஏதோ ஒரு பொருளை குறிக்கலாம், இல்லைனா ஏதோ ஒரு நபரை குறிக்கலாம். ஸோ அது மாதிரி இதை வந்து ஆப்ஜெக்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள், ஐ யூ வி தே ப்ளே ஃபுட்பால். அவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க, விளையாடுறாங்க, ஃபுட்பால் விளையாடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹீ ஷீ இட் ராம் பிளேஸ் ஃபுட்பால். என்னது, ஃபுட்பால் விளையாடுறாங்க, பிளேஸ். அப்போ எஸ்ன்ற அந்த வார்த்தை, ஐ மீன் லெட்டர் வந்து போட்டுக்காங்க பாரு. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு பக்கத்தில் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துடுச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எஸ்ன்னு ஒரு வார்த்தையை கூட அடிஷ்னலாக சேர்த்து இருக்கணும் ஓகேங்களா. மீதி இருக்கு ஃபஸ்ட் பர்சனோ இல்லை செகண்ட் பர்சனோ, தேர்ட் பர்சன் ப்ளூரலோ, ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரலோ, செகண்ட் பர்சன் ப்ளூரலுக்கோ அது பக்கத்தில் எஸ் இருக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு எஸ் இருந்தே ஆகணும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ ப்ளே ஃபுட்பால், யூ ப்ளே ஃபுட்பால், வி ப்ளே ஃபுட்பால், ஹீ ப்ளேஸ் ஃபுட்பால், ஷீ ப்ளேஸ் ஃபுட்பால். ஆக்சுவலி இட் வராது, இட் ட்ரெயின்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இட் இது வராது, அது காப்பி பண்ணி போட்டதால் அப்படி நேரப்படுச்சு. ஸோ இது வராது, ஷீ ப்ளேஸ் ஃபுட்பால், ராம் ப்ளேஸ் ஃபுட்பால். இட்டுக்கு நம்ம என்ன சொன்னால், இட் ட்ரெயின்ஸ், இட் ட்ரெயின்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் இதை எப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். நெகட்டிவ்னது ஜஸ்ட் நாட்னு யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ நாட்னு யூஸ் பண்ணுவோம், எந்த இடத்துல நாட்னு யூஸ் பண்ணுவோம்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா கோக்கு, கோக்கு வந்து நம்ம முன்னாடி என்ன, கோ, வென்ட், கான். அதுக்கு பி வேர்ப் ஒன்று இருக்குது, அது என்னென்னா பி ஃபார்ம் வேர்ப் பார்த்தீங்கன்னா டூ, டூ, டிட், டன் ஓகேங்களா. ஸோ அது மாதிரி இடத்துல கோக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஐ டோன்ட் கோ டு ஸ்கூல், ஐ டு நாட் கோ டு ஸ்கூல் ஓகேங்களா. You do not go to school, you don't go to school, we do not go to school, we don't go to school, they don't go to school okayla. So next paadina third person singular ku, he does not go to school, actually inga go varum, he does not go to school, she does not go to school, Ram does not go to school, it does not rain okayla. So adha nalla nyabagichukonga, yen indha edathila do varudunu paadina, idhula vandu be form munnadi vandu டு நாட் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் ஓகேங்களா. ஸோ ஈஸ்னா இஸ் நாட் அப்படின்னு வரும். ஸோ டு நாட் ஓகேங்களா, ஐ எம் நாட். ஸோ கோக்கு முன்னாடி டு நாட்னு ஒரு வார்த்தை வரும் ஓகேங்களா. ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸில் டூ ஃபார்ம் வரும். ஸோ அதான் கொடுத்துருக்கோம், ஐ டோன்ட் ப்ளே ஃபுட்பால், யூ டு நாட் ப்ளே ஃபுட்பால், வி டு நாட் ப்ளே ஃபுட்பால், இல்லை டு நாட் போகிறதுக்கு பதிலாக டோன்ட் கூட சொல்லலாம், தே டோன்ட் ப்ளே ஃபுட்பால், ஹீ டு நாட் ப்ளே ஃபுட்பால், ஐ மீன் டஸ் நாட் ப்ளே ஃபுட்பால் வரும். ஹீ டஸ் நாட் ப்ளே ஃபுட்பால், ஏன்னா தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கிறதால. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஷீ டஸ் நாட் ப்ளே ஃபுட்பால், தேர்ட் பர்சன் சிங்குலர். நெக்ஸ்ட் க்வெஸ்டின் எப்படி கேட்கலாம் பார்த்தீங்கன்னா, ஐ ப்ளே ஃபுட்பால். இந்த வந்து எப்படி க்வெஸ்டினை கேட்கலாம்னா, அந்த டூன்னு ஒன்று சொன்னாலையும் அந்த டூவை தூக்கி முன்னாடி போட்டணும் ஓகேங்களா. டூக்கு முன்னாடி போட்டால் டூ ஐ ப்ளே ஃபுட்பால் ஓகேங்களா, டூ யூ ப்ளே ஃபுட்பால், டூ வி ப்ளே ஃபுட்பால், Do they play football? So, third person singular, does he play football? You know, so, இதான் முக்கியம், does he play football? So, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் முடிஞ்சிச்சு. ஒன்றுமே இல்லை, ஐ, வி, யூ, தே பக்கத்தில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா நார்மலாக வரும். இதுவே வந்து தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் ப்ரெசன்ட் டென்ஸ் பக்கத்தில் எஸ் போட்டு வரும் ஓகேங்களா. ஸோ நெகட்டிவில் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் இதை வந்து டு நாட்னு வரும் ஓகேங்களா. ஸோ டு நாட் அப்படின்ற ஒரு இது வார்த்தை வரும். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்வெஸ்டின் மார்க்கர். ஸோ அந்த இடத்துல டூ ஃபார்ம் வந்து முன்னாடி வந்துடும், டூ ஐ ப்ளே ஃபுட்பால் அப்படின்னு க்வெஸ்டின் கேட்குற மாதிரி வந்துடும். ஸோ அதுலேயும் ப்ரெசன்ட் இருக்குது, நான் ஃபுட்பால் விளையாடணும்னா அப்படின்ற மாதிரி க்வெஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் லெசனில் நம்ம ஐ மீன் நெக்ஸ்ட் வீடியோவில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பார்த்து பார்ப்போம். தேங்க்யூ, நன்றி.